ஹாய் காய்ஸ் எல்லாருக்குமே எப்படி வணக்கம் நான் உன் சிந்துரு பேசுகிறேன் கடந்த வீடியோக்களுக்கு நீங்கள் தர சப்போர்ட்டுக்கு நான் வார்த்தையில் நன்றின்ற சொல்லிடவே முடியாது அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர் ஆடிய நண்பர்கள் நீங்கள் வந்ததுக்கு ஒரு செலிப்ரேஷன் வீடியோ மேக் பண்ணியிருப்போம் அதை பார்க்கல என்ன தயவு செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் நைன் ஆர் ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஏன்டா மற்ற சேனல்லாம் போட்டு பல மாதம் ஆச்சு நீ இப்போ தான் போறியான்னு கேட்டிங்கன்னா என்ன நம்ம பண்ண நம்ம வந்து ரிவ்யூ நீட்லாம் யாரும் தரவும் மாட்டாங்க தந்தால் அது தகுந்த மாதிரி நம்ம ஃபேக்கான ரிவ்யூ தரணும் ஸோ அதுக்காண்டி தான் இப்போ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பாலகுமரன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து பை பண்ணியிருக்கார் அதுக்கான அன்பாக்சிங் வீடியோ ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமில் போட்டோம் மந்த்லி இஎம்ஐ என்ன ஏதுன்ற அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துருந்திங்கன்னா இஎம்ஐயில் யாராச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பப்ஜி ஆஸ்பிளாட்டு எல்லா கேமும் ஃபுல் கிராஃபிக்ஸ் வச்சு விளாட போகிறோம் இல்லை ஏன்னா அதில் உள்ளே யூஸ் பண்ணிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் செவன்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்ன என்ற செக் பண்ணுவோம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா பேட்ரி எந்தளவுக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடிய பகிர்வு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இப்போ நான் வந்து ஒன் ப்ளஸ் நைன் ஆரில் கேம் டெஸ்ட் எப்படி இருக்குது என்ன பெர்ஃபார்மென்ஸ் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த பவுச்சை பற்றி சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்பீங்க கமெண்ட் செக்ஸில் முன்னாடியே சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ப்ராடெக்டிவ் கேஸு நம்ம மதுரை லோக்கல் மீனாட்சி பஜாரில் தான் வாங்கினோம் ஸோ இதை ஆன்லைனில் பார்த்தா ரேட்டு முந்நூற்றம்பது நானூறுரூவா போட்டிருந்தாங்க உங்கள் ஏரியாவிலே ஏதாவது சின்ன சின்ன லோக்கல் ஸ்டோர் ஹோல்சேல் கடையில் இருக்கும் அங்கே போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ்லாம் நூற்றம்பது ரூபா நூற்றி இருபாக்கெல்லாம் வாங்க முடியும் ஸோ பவுச் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி தரையிலலாம் ஃபோனை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராச்சன்ஸ் தான் வரும் ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸோ வாங்கிட்டோம் இப்போ ஃபோனோட பவுச்சை கலட்டிட்டு விளையாடுவோம் ஏன்னா அப்போதான் என்னால் ரியல் டைமாக ஹீட் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு கரெக்டாக ஃபீல் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் ஓகேவா அதனால் பவுச்சை கலட்டிட்டு விளாடுவோம் நீங்கள் வீட்டை விளாண்டிங்கன்னா கண்டிப்பாக பவுச்சை போட்டு விளாடுங்க ஏன்னா உணர்ச்சி வசத்தில் ஃபோன்கிட்ட கீழே போட்டின்னு வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் தெரியும் ஓகேவா ஓகே ஒன் ப்ளஸ் நைன் ஆர் நம்ம ஃப்ரெண்டு பாலகுமரனோடது ஓகே இப்போ ஆல்ரெடி ரெண்டு கேம் மேத்தி வச்சுருக்கேன் ஒன்று நீங்கள் எல்லாம் கேட்குற பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் இந்தியா இன்னொன்று ஒன்று ப்ளாட் நைனு அது போக பேட்டரியோட சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு சதவீதம் இருக்குது மணி ஒம்போது நாற்பதாவது ஐம்பது ஒம்பது முப்பத்தி மூணாவது ஸ்க்ரீனோட ரெஃபர்ஸ் ரேட் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் ஒன் டுவெண்ட்டி கட்ஸில் தான் இருக்குது ஓகே ஃபுல் ரெஃபர் ரேட் அப்படி தான் இருக்குது இப்போ கேம் மூலில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எந்த கேம் விளையாடலாம் பப்ஜியும் பப்ஜி பப்ஜியும் ஆஸ்ப்ளாட்றேன்னா எப்படினாலும் பப்ஜின்னு தான் கேட்பீங்க பப்ஜி விளாடும் ஓகே ஸ்டார்ட் கேம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேமே விளாட மாட்டார் நம்ம ஃப்ரெண்டு பாலா ஆனால் உங்களுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கேம் ஏற்றி வச்சு விளாண்டு அட்டன் பண்ணுறேன் பார்ப்போம் ஓகே நண்பா நான் அந்த ஃபுல்லு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேமை விளாண்டு உங்களை ரெக்கார்ட் பண்ணி காமிச்சா இதை உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும் நீங்களே டேரக்டாக என்ன பண்ணுவீங்க கடைசி அவன் என்ன சொல்ல வரையான்னு சொல்லிட்டு கடைசி ஸ்கிப் பண்ணிடுவீங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் நானே ஒரு அரை மணி நேரம் நல்லா விளாண்டுட்டு உங்களுக்கு ஃபைனல் டச்சாக என்னன்றதுன்றத சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனோட ரெஃபர்ஸ் ரேட் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க செட்டிங்ஸில் போகிறேன் கிராஃபிக்ஸு அச்சடி எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா சப்போர்ட் இருக்கு டவுன்லோட் பண்ணிடுறேன் டவுன்லோட் பண்ண பிறகு அல்ட்ரா அச்சடியும் நம்மளால் விளாட முடியும் அது போக ஸ்மூத்தில் வச்சால் நைன்டீன் எஃபிஎஸ் வரணும் இந்த ஃபோன் தாராளமாக புஷ் பண்ணும் ஆனால் வரலை எதுனால அப்படின்னா பேட்டில் க்ரௌண்ட் இந்தியா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் அப்டேட்டில் வரும் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற ஒன் ப்ளஸ் செவன்ட்டி அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எஃப்இஎஸ் வருது இது வந்து அதோட அட்வான்ஸு ஹார்ட்வேரில் ஹை ஹார்ட்வேர் வைஸும் சரி டிஸ்பிளேவோட ரெஃபர்ஸ் ரேட்டும் சரி இது வந்து ஹையஸ்ட்டு தான் நைன்டீன் ஃபைஃப்டிஎஸ் கூடிய சீக்கிரம் பப்ஜியில் மேஜர் அப்டேட் வரும்போது வந்துடும் அதே மாதிரி தான் ஒன் ப்ளஸ் நாடு டூக்கும் அப்டேட்டில் வந்துடும் ஸோ கவலைப்பட வேணாம் பேலன்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரீம் எடுக்குது ஹெச்டியிலையும் எக்ஸ்ட்ரீம் எடுக்குது ஹெச்டிஆர்லையும் எக்ஸ்ட்ரீம் எடுக்குது அல்ட்ரா ஹெச்ச்டி வச்சால் ஹை மட்டும்தான் எடுக்கும் அதையும் நாம் வச்சுக்கோங்க இப்போ ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் வச்சு விளாடுவோம் அல்ட்ரா ஹெச்சடி வந்து நடந்தோம் கலர்ஃபுல் வச்சிக்கோமா ஓகே கில்லாட்னா என் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஃபிக்ஸில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த ரோடு அந்த காரோட ஷேடோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் சவுண்டை குறச்சிக்கும் அப்படின்னாட்டி நான் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் பராசா இந்த மேட்சை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வேற லெவலுங்க தண்ணி தெரிக்கிறதுனா எப்படி தெரியுது பாருங்க சம ஃபுல் கிரா முடிச்சாச்சு இப்ப பார்த்தீங்கன்னா மணி கரெக்டா பத்துன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒம்போது ஐம்பத்தொம்போது ஒம்பது ஐம்பத்தொம்போது ஹீட் ஆனது எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னா வழக்கம் போல் இந்த போர்டு எங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களோ அந்த இடத்துல ஹீட் ஆனது இருக்குது கேமராவை சுற்றி இருக்குது இந்த இடத்துல அவ்வளோ ஹீட்டு தெரில கீழே அப்படியே அந்த ஒன் ப்ளஸ் லோவுக்கு மேலே அப்படியே ஹீட் ஆனது இருக்குது ஏன்னா அது கிளாஸ் பாடி அதே மாதிரி மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டிஸ்பிளே பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை இது வரைக்கும் இல்லை அப்படியே இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது இருக்குது இந்த இடத்துலலாம் நல்லாவே ஹீட்டு தெரியுது அதே மாதிரி இந்த மெட்டல் ஃப்ரேம் தானே இது இந்த பா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் இருக்குது வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேன் போட மாட்டேன் பட் ரூம் டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெக்க இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் கையில் பிடிக்கும்போது யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் வார்ம் ஆனது இந்த சைடு அதிகமாக தான் இருக்குது இங்கே அவ்வளோவோ கிடையாது இது வந்து நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது தான் நானும் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஓவர் ஹீட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் ஹீட்டிங் இல்லை பிரதர் இது எப்பயுமே வரக்கூடிய ஸ்டாண்டர்டு தான் பேட்ரி பர்சன்டேஜுமே பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதங்கள் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஹெவியாக கேம் விளாடுவோம் ஓகேவா இங்கே பப்ஜியில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா அச்சடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அதே மாதிரி ஃப்ரேம்ரைட் பார்த்தீங்கன்னா நாற்பது எஃபிஎஸ்சில் நம்ம விளாட போகிறோம் அதாவது அல்ட்ரா அச்சடி அல்ட்ரா ஸ்மூத்தில் வச்சோம்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கிடைக்கும் அதாவது அறுபது எஃபிஎஸ் நைன்டி எஃபிஎஸ் கூடிய சிங்கிட்டு வந்துடும் இப்போ அல்ட்ரா அச்சடி நாற்பது எஃபிஎஸ்சில் விளாடுவோம் அளவுக்கு இருக்குன்னு ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்ப்போம் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஷேடோ எந்தளவுக்கு டீட்டெயில்காக தெரியுதுன்னு பாருங்கள் இப்போ எந்த மேட்ச் விளாட்றது லிவிக் போடுவோமா லிவிக்கே போட்டு விளாடுவோம் சிங்கிள் மேட்ச் ஷார்ப்னஸ் வந்து இல்லை டீட்டெயிலிங் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஃபோட்டோஸில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அந்த சூரிய வெளிச்சத்தை நேராக பார்க்கும்போது அந்த சூரிய ஒளி கதிர் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு ஃபோனில் தெரியுதான்றது எனக்கு தெரியலை பார்த்தீங்கன்னா தெரியுதா அந்த ஒளி கதிர் தெரியுதா உங்களுக்கு மாதிரி கிளாரி அடிக்கிறது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா ஹெச்டியில் மட்டும்தான் வரும் ஹச்டிஆரில் வச்சா கூட அந்த சூரிய ஒளி இருக்காது அதே மாதிரி வாட்டரில் வந்து ரெஃப்ளெக்ஷன் வந்து நல்லா தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ரா ஹெச்டிஆரில் வச்சு விளையாடும் போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எஃபிஎஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பார்ப்போம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் ஹீட்டிங் எந்தளவு இருக்குது பேட்ரி எப்படி ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இவர் என்ன பண்ணலாம் இல்லை லெவல் த்ரீ ஹெல்மெட் வேறு வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் சூப்பர் சூப்பர் அடுத்து என்ன விளாட்லாம் த்ரீ பேஸ்பாட் விளாடுவோம் இப்போதைக்கு டைமை பார்த்துக்கோங்க பத்து பதினேழு தெரியுதா நாற்பத்தாறு சதவீதம் பேட்ரி அடுத்து ஒரே ஒரு மேட்ச் இதில் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு அடுத்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ சொல்கிறேன் வாம் வந்து சேம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதே வாம் தான் இருக்குது பெருசாக ஒதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை இதெல்லாம் வருங்கண்ணா டிஸ்பிளேல எந்தளவுக்கு தெரிக்குதுன்னு யாராவே எப்படினாலும் ஒன்றா நம்பரை என்னை தான் ஜெயிக்க வைப்பாங்க இந்த அப்படி அப்படிதான் ஃபஸ்ட்டு ரெண்டு நிமிஷம் கஷ்டப்பட்டு போகிறவங்க அப்புறம் பார்த்தா அப்படியே எல்லாரும் பேக் எடுத்துருவாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டு பேப்ப இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் லைன் வந்துடுச்சு அவ்வளோதான் ஹேச்சாச்சு ஓகே நண்பா ஒன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு போதும் அப்புறம் நானும் அடிக்ட் ஆகிடுவேன் பப்ஜிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு ஓகே கேஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கேம் ஆரம்பித்தோம் சாரி ஒம்பது நாற்பது கேம் ஆரம்பித்தோம் கேமை முடித்தது பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி நாலு அப்போ ஸ்டார்டிங் டைமில் பேட்ரியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் கேமை முடிக்கும் பார்த்திங்கன்னா நாற்பது சதவீதம் இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் ஹெவி கேமிங் எல்லா கேமே பார்த்திங்கனா ஐ கிராஃபிக்ஸில் தான் வச்சு விளாண்டோம் நீங்களும் பார்த்துருக்கீங்க பப்ஜிலாம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்து ஹச்டிஆர் சாரி ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வச்சோம் அப்புறம் ஹெச்டிஆர் வச்சோம் அல்ட்ரா ஹச்டி வச்சு விளாண்டு பார்த்தோம் அதே மாதிரி ஆஸ்ப்ளாட் நைன் பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஹைல தான் வச்சோம் எல்லாமே பார்த்திங்கன்னா பீக் பெர்ஃபாமன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கேமை ஃபுல்லாக புஷ் பண்ணி விளாட வச்சோம் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்போ ஸ்ட்ரகுளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரேம் ஃப்ரேம்ட்ராப் இல்லை ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் ப்ளே அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் இந்த இடம் அப்படியே அந்த ஒன் ப்ளஸ் கீழேருந்தால் அப்படியே இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனது தெரிஞ்சிச்சு அதே மாதிரி கீழே வந்து சுத்தமாக ஹீட் இல்லை டிஸ்பிளே பக்கமும் சரி மேலே இந்த வந்து சுற்றி பார்ட்ரும் பார்த்தீங்கன்னா மெட் மெட்டல் ஃப்ரேம் தான் அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணேன் ஸோ ஹீட் வந்து நல்லாவே எவாபரேட் பண்ணிச்சு ஹீட்டானது கையில் பிடிச்சி விளாடும் போது பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ஆனால் இது ஹெவி ஹீட் ஆப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து ஒரு நார்மல் ஹீட்டு எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் ஆப்பிள் ஃபோன் ஒன்றரை லட்ச ரூபாய் வாங்கி பப்ஜி வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக விளாடும் போது ஹீட் ஆனது இருக்கிறதா செய்யும் ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் அதே மாதிரி கேம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இல்லை நான் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பவுச்சும் போடாமல் விளையாண்டேன் ஏன்னால் அப்போ தான் என்னால் ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும் இன்றைக்கு நான் பார்த்திங்கன்னா ஃபேன் போடாமல் விளாண்டேன் ஏன்னால் அப்பதான் பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து கிளியராக இருக்கும் இது ஒரு ரீசன் பட் நீங்கள் இதே இது சன்லைட்டில் உச்சி வெயில் டீ கடை பெஞ்சில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாட்றீங்க அப்படின்னா இந்த ஃபோன் மட்டும் இல்லை எல்லா ஃபோனுமே பார்த்திங்கன்னா கொதி கொதியும் கொதிக்க தான் செய்யும் ஸோ இந்த ஃபோனுக்கும் நாடு டூவுக்கும் கம்பேரிசன் வீடியோ வேணுமா அதாவது கம்ப்ளீட் கம்பேரிசன் வீடியோ வேணுமான்னு சொல்லி கமெண்ட்ஸுங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ஒரு வீடு தள்ளி இன்னொரு ஃப்ரெண்டு அவனும் பார்த்தீங்கன்னா நாடு டூ வச்சிருக்கான் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு நாள் இருக்கும் ஸோ சொன்னிங்கன்னா டக்குன்னு கம்பேரிசன் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன் அதுபோக இந்த ஃபோனோட கேம் கேமரா ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலே வந்துக்கிட்டு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நண்பா மேற்கொண்டு இது போன்ற வீடியோஸ் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்